அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நாலு வீடியோ போட்டிருக்கேன் சட்டம் சம்பந்தமாக. இது எனது ஐந்தாவது வீடியோ. ஏற்கனவே லாயு சுப்ரீம் சொல்லி முகநூரில் குரூப் ஆரம்பித்து அதில் சட்டம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை மட்டும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது நண்பர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. கிட்டத்தட்ட 20,000-க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அதில் இணைஞ்சிருக்கிறாங்க. நேரமின்மையால் அதில் தொடர்ச்சியாக எழுத முடியலை. அதனால் நீங்கள் எழுதுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவை போடலாம், எல்லோரும் யூஸ் ஆகும்னு சொல்லி சில நண்பர்கள் கொடுத்த ஐடியாவனால் நான் அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து இதில் நமக்கு டைம் கிடைக்கும் பொழுது வீடியோவை எழுதுறத விட பதிவாக போடுறது ஈஸியாக இருக்குது, அதனால் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து உயில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம், ரெண்டு வழக்கு தீர்வுகளோட. ஏற்கனவே உயில்னால் உங்கள் எல்லாருக்கும் என்னன்னு சொல்லி தெரியும், உயிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு ரெண்டு வழக்கு தீர்வுகளோடு இந்த உயில்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உயில்னா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயில்னா என்னென்னா, ஒருவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை தனது ஆயுளுக்கு பின் யார் அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு எழுதுவது. பொதுவாக ஒரு நபர் இறந்து போனார்னா அவருடைய வாரிசுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொத்து போயிடும். அதே நபர் தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எழுதி வைக்கிறது தான் உயில். ஒருவருக்கு ஒரே வாரிசு இருந்தால் உயில் எழுதி வைக்க சான்ஸில் எழுதி வைக்க மாட்டார். அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் உயில் எழுதி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருதுன்னா, அவருக்கு பல பிள்ளைகள் இருந்து அதில் சில பிள்ளைகள் வந்து தந்தையோடையோ இல்லை தாயோடையோ சொல் பேச்சை கேட்காமலோ இல்லை இவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமலோ இல்லை கவனிக்காமலோ இருந்தால் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு, யார் வந்து நம்மளை கவனிக்கிறாங்களோ யார் வந்து தன் மீது பாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தன் சொத்தை போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் எழுதி வைக்கிறது தான் உயில். ஒருவர் அதே மாதிரி ஒருவர் எந்த வகையான சொத்துக்களை வந்து உயிலாக எழுதி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனது சுய சம்பாத்திய சொத்துக்களை உயிலாக எழுதி வைக்கலாம். ரெண்டாவது, பூர்வீக சொத்தாக இருந்து அதன் பிறகு நடைபெற்ற குடும்ப பாக பிரிவினையில் அவருடைய பாகத்திற்கு கிடைத்து அவர் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து வரும் சொத்தை வந்து அவர் வந்து எழுதி வைக்கலாம், உயிலாக எழுதி வைக்கலாம். அதே மாதிரி அவருக்கு செட்டில்மெண்ட் மூலம் கிடைத்த சொத்து, கொடை ஆவணம் மூலம் கிடைத்த சொத்து அதையும் எழுதி வைக்கலாம். இதுபோக அசையும் சொத்துக்களையும் எழுதி வைக்கலாம். கார்லிருந்து பாத்திரம் முதல் கட்டில் மெத்தை நகைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து அசையும் சொத்துக்களையும் எழுதலாம். அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையுமே உயிலாக எழுதி வைக்கலாம். இந்த உயில் எழுதுறதுல வந்து ஏதாவது பாகுபாடு இருக்கா அப்படின்னு ஒரு குவஸ்டின், அதாவது மைனர் முதல்ல எழுதலாமா இல்லை பெண்கள் எழுதலாமா ஆண்கள் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. ஆணும் எழுதலாம் பெண்ணும் எழுதலாம். அதே நேரத்தில் மைனர் குழந்தைகள் வந்து எழுத முடியாது. 18 வயதுக்கு கீழுள்ள மைனர் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக எழுத முடியாது. ரெண்டாவது, உறவினர்களுக்கு மட்டும்தான் சொத்து எழுதணுமா அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. இது அப்படி இல்லை. அவர் உயிலை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறவர் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். அமெரிக்காவிலலாம் ஒரு பெண்மணி வந்து தன் வீட்டு பூனைக்குட்டி பேர்லலாம் சொத்தை எழுதி வச்சாங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி அவர் யாருக்கு வேண்டுமானாலும், ஏன் ரோட்டில் போகிற ஒரு ஆள் கூட எழுதி வைக்கலாம், கோயிலுக்கு எழுதி வைக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்கூல் பேரில் சொல்லி அவங்களுக்கு எழுதி வைக்கலாம், இல்லைன்னா நண்பர்களுக்கு எழுதி வைக்கலாம், யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இப்போ கருவில் வளரும் குழந்தைகளுக்கு உயில் எழுதலாமா அப்படின்னு பார்த்தா, கருவில் உள்ள குழந்தைக்கு உயில் எழுதலாம். அந்த குழந்தை வந்து பிரசவித்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த உயில் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு போய் சேரும். சப்போஸ் அந்த கருவிலே அந்த குழந்தை இறந்தாலோ இல்லது பிறந்த பிறகு இறந்து விட்டாலோ அந்த உயில் ஆட்டோமேட்டிக்காகவே காலாவதி ஆகி விடுகிறது. ரெண்டு, இந்த உயிலை வந்து கட்டாயம் பதிவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிலை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் பதிவு செஞ்சுக்கிட்டால் நல்லது. ஏன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய மரண படுக்கையில் இருப்பார், அவரால் எழுந்து நடமாட முடியாது, வெளியே எங்கேயும் போக முடியாது, அந்த சூழ்நிலை இருப்பார். அந்த சூழ்நிலையில் அவரால் சப்ரிஷியாவுக்கு போக முடியாது. அதனால் அந்த உயிலுக்கு மட்டும் கட்டாய பதிவு இல்லை. ஒருத்தர் மரணப்படுக்கையில் கூட ஒரு உயிலை எழுத முடியும். ரெண்டாவது, உயிலில் வந்து சாட்சிகள் அவசியமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சனை பார்க்குறோம். கட்டாயம் 2 சாட்சிகளை கையொப்பம் விட வேண்டும்.
அந்த இரண்டு சாட்சிகளும் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம். நெருங்கிய உறவினர் எழுதக்கூடாது என்று சட்டத்தில் எதுவும் இல்லை. ரெண்டாவது எப்படின்னா, அந்த உயிரில் வந்து யார் பெறுவார்களோ அவர்கள் வந்து சாட்சிகளாக இருக்கக்கூடாது. இப்போ மகனுக்கு உயில் எழுதி வைக்கிறாரு அப்படின்னா மகன் அதில் சாட்சியாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி மகளுக்கு எழுதுறாருன்னா மகள் சாட்சியாக இருக்கக்கூடாது. பொதுவாக நம்பிக்கைக்குரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவங்கள வந்து ரெண்டு சாட்சிகளாக போட்டுக்கலாம். இளம் வயது சாட்சிகளாக போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது, நல்ல புத்திசாலி உள்ளவராகவும் நல்ல திடகாத்தினமானவராகவும் இருந்தால் நல்லது. கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லதுக்கு பயப்படாத ஆளாக, வலுவான ஆட்களாக சாட்சி இருந்தால் நல்லது. அதே மாதிரி உயிரை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த உயில் எழுதுகிறாரு பாருங்கள், அந்த உயில் வந்து யார் எழுதி வைக்காரோ அவரது இறப்புக்கு பின் தான் அந்த நடைமுறைக்கு வருகிறது. அதனால் ஒரு வாழ்நாளில் எத்தனை உயிலனாலும் எழுதலாம், எத்தனை உயிலனாலும் ரத்து பண்ணிக்கலாம். ஆனால் அவர் கடைசியாக எந்த உயில் எழுதி வச்சிருக்கிறாரோ அதுதான் நடைமுறைக்கு வரும். ரெண்டாவது, இந்த உயிலை எழுதி வச்சிருக்கிறாரு, இப்போ அவர் இறக்கலை உயிரோடி தான் இருக்கிறாரு, அவர் அந்த சொத்தை உயில் எழுதி வச்ச சொத்தை விற்கலாமா அப்படின்னு கேட்டால் விற்கலாம். ஏன்னா உயில் வந்து எழுதி வைத்தவரின் இறப்புக்கு பின் தான் அது ஊர்ஜியத்துக்கு வருது. அதனால் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர் உயிர் எழுதி வச்சிருந்தாலும் அந்த சொத்தை விற்கன்னு நினச்சா உயிரோடு இருக்கிற காலத்தில் விற்றுட்டு போயிடலாம், அதை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. ரெண்டாவது, உயில் எழுதவில்லை என்றால் என்ன பிரச்சனை வரும்? உயில் எழுதலைன்னா எந்த பிரச்சனையும் வராது. உயில் எழுதணும்னு கட்டாயமும் ஒன்றும் இல்லை. அந்த சொத்தின் அந்த சொத்துக்கு உண்மையான உரிமையான நபருக்கு, ஒருவேளை நம்ம ஆயுளுக்கு பிறகு நம்ம பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு வருன்னுருவாங்க, இல்லை அந்த சொத்து அவங்களுக்கு பிரித்ததுக்குள்ளே அவங்களுக்கு சண்டை வரும் அப்படின்னு நினச்சா தான் உயில் எழுதி வைக்கணும். சும்மா பக்கத்துட்டுக்காரன் எழுதி வச்சுருக்கான், சித்தப்பா எழுதி வச்சுருக்கா, பெரியப்பா எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உயில் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய ஆயுளுக்கு பிறகு தான் சம்பாத்தியம் பண்ண சொத்துக்களால் சண்டை வர வாய்ப்பு இருக்குது, தகராறு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா தான் உயில் எழுத முடியும். எல்லா மதத்தினரும் உயில் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் எழுதலாம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எழுதலாம். அதில் முஸ்லீம்களுக்குன்ற சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ எப்படின்னா, அவர் வந்து முஸ்லீம் நபர் ஒரு வந்து மூணில் ஒரு பங்கை தான் எழுத முடியும். அதுவும் வாரிசுகள் சம்மதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த முஸ்லீம் ஆக்டில் இருக்குது, எழுதக்கூடாதுன்னு இல்லை. அதனால் எந்த மதத்தினரும் உயில் எழுதி வைக்கலாம். உயில் முத்திரத்தாளில் தான் எழுதணுமா, ஸ்டாம்ப் டியூட்டியில் தான் எழுதணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. வெள்ளப்பேப்பரில் கூட உயில் எழுதி வைக்கலாம், ஆனால் முத்திரத்தாளில் எழுதி பதிஞ்சால் சேஃபாக இருக்கும். ரெண்டாவது, உயிலை ப்ரொபைட் செய்யணுமா அப்படின்னு பார்த்தா ப்ரொபைட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையை தவிர வேறு எங்கும் ப்ரொபைட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் அதை ப்ரொபைட் செய்யணும். இப்போ நோட் ரிப்பப்ளிக் முன்னாடி எழுதி வச்சிருக்க உயில் செல்லுமா அப்படின்னு கேட்டால் செல்லும். ஏன்னா உயிலை பதிவு பண்ண வேண்டியது கட்டாயம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் உயில் எப்படி எழுதி வச்சாலும் செல்லும். அதை வந்து சட்டப்படி நிரூபிக்க வேண்டும். உயிலை பற்றி ரெண்டு ஆக்டில் சொல்லியிருக்கு, ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இந்து வாரிசுரிமை சட்டத்திலையும் இந்த உயிலை பற்றி சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இந்த உயிலை எப்படி நிரூபிக்க வேண்டும் என இந்திய சாட்சிய சட்டத்தில், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் சொல்லியிருக்கு. இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது சென்னை ஹைகோர்ட்டில். அந்த ஹைகோர்ட்டில் ஒரு உயிலின் அடிப்படையில் ஒரு வழக்கை தீர்மானிக்கும் பொழுது அந்த உயிலை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, எஸ்ஆர் சீனிவாசா வெர்சஸ் பத்ம வாத்தம்மா, 2010-5 SCC பக்கம் 274. இந்த வழக்கில் உயிலை வந்து எப்படி நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உயிலின் அடிப்படையில் ஒரு வழக்கை தீர்மானிக்கும் பொழுது
ஒரு உயில் உள்ளது என்பதை விட அந்த உயில் முறையாக எழுதப்பட்டுள்ளது என்பதை தரப்பினர்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு உயில் இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் போதாது, அந்த உயில் முறையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்போனா தான் அந்த உயிலை எழுதி வச்சவர் வந்து பெனிஃபிட் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 வந்து உயிலை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, ஒரு உயிலில் சாட்சி கையெழுத்து போட்டவர் இருக்காரு பாருங்க, அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி அவர்கள் ஒருவரையாவது சாட்சியாக விசாரித்து உயிலை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பிரிவு 68 சொல்லுது. சப்போஸ் இப்போ உயிலில் வந்து 2 சாட்சிகள் இருக்காங்க, 2 சாட்சிகளும் இறந்து போயிருந்தாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த உயிலை எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதே இந்திய சாட்சி சட்ட பிரிவு 69 விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, உயிரில் கண்ட சாட்சிகள் யாரும் உயிரோடு இல்லாத பொழுது அந்த சாட்சி கையொப்பம் போட்டுள்ளவர்களில் ஒருவருடைய கையெழுத்தை தெரிந்த நபரை சாட்சியாக விசாரிக்கணும். அவ்வாறு கையெழுத்தை மட்டும் அடையாளம் காட்டுபவர் அந்த உயில் எழுதப்பட்டதை குறித்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ உயிலில் 2 சாட்சி இருக்காங்க, 2 சாட்சி இறந்து போயிடுறாங்க, இறந்து போயாச்சுன்னா எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த உயிலில் சாட்சி கையொப்பம் இருக்கார்ல அவரோட கையெழுத்தை தெரிந்த நபரை கோர்ட்டில் நிறுத்தி, இந்த கையெழுத்து இன்னாருடைய தான், இந்த கையெழுத்து எனக்கு நேரடியாக தெரியும் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். ஆனால் அந்த உயிரில் கண்ட சங்கதிகள் என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதே தான் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஜானகி தேவி வெர்சஸ் ஆர் வசந்தி மற்றும் பலர், 2005 லா வீக்லி 455 பக்கம். இந்த வழக்கில் உயிலில் சாட்சி கையொப்பம் விடுவதும் உயிலை எழுதுவதும் வெவ்வேறான சங்கதி, ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வருகிறது, ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிற காரணத்தால் அந்த உயில் எழுதப்பட்டதை நிரூபித்து விட்டதாக கருத முடியாது, ஒரு வழக்கில் உயிலை நிரூபிக்க எவ்விதமான சாட்சியங்களும் இல்லாத நிலையில்தான் உயில் பதிவு செய்யப்பட்டதற்காக இந்திய பதிவு சட்டம் பிரிவு 60 சார்பதிவாளரால் வழங்கப்படுகிற சான்றிதழை உயில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், உயில் பதியப்பட்டிருக்கிறது என்பதற்காகவே அந்த உயில் உண்மையானது என்று அனுமானிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதிஞ்சதுனாலேயே அது உண்மையான உயில் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது. அது எந்த சூழ்நிலையில் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, உயிலை நிரூபிக்க எவ்வித சாட்சிகளும் இல்லாத நிலையில் சார்பதிவாளரை விசாரித்து அது பதிவுபட்டிருக்கிறது என்பதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு உயில் நிரூபிக்கப்பட்டதாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அதே சென்னை உயர்நீதிமன்றம், கற்பகம் வெர்சஸ் இ புருஷோத்தமன் மற்றும் இருவர், 2010 லா வீக்லி 282, இந்த வழக்கில் ஒரு உயில் எழுதப்பட்டிருக்கு, இதை பற்றி எதிர்த்தரப்பில் ரொம்ப வந்து மறுக்கலை. அதாவது உயில் எழுதப்பட்டிருக்கு, அதை வந்து ஆமாம் அது எழுதவில்லை என்று ஆதாரத்தங்களோடு எதுவும் மறுக்கவில்லை. மேலோட்டமாக உயில் செல்லாதுன்னு மட்டும் சொல்கிறாங்க, அதை வந்து ரொம்ப டீப்பாலாம், இது வந்து மோசடியான உயில், பொய்யான உயில், இந்த உயில் வந்து திரித்து வாங்கப்பட்டிருக்கு, இல்லை மோசடியாக வாங்கப்பட்டிருக்கு, இல்லை ஏமாற்றி வாங்கப்பட்டு, அந்த மாதிரி கருத்துக்கள் அது இல்லாமல் மேலோட்டமாக மட்டும் மறுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை அந்த உயிலில் சாட்சி கைப்பற்றிருக்காங்கல்ல அவங்கள விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது உயில் வந்து கடுமையாக மறுத்துரைக்கப்படாத பொழுது
அந்த உயில் கண்ட சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு உயிலை நிரூபிப்பதற்கு, அது பதிவு செய்த உயிலாக இருந்தாலும் சரி பதிவு செய்யாத உயிலாக இருந்தாலும் சரி, அதை நிரூபிப்பதற்கு அந்த உயிலில் சாட்சி கையொப்பம் இட்டவர்களில் ஒருவரை கட்டாயமாக நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும். ஒருவேளை சாட்சிகள் யாரும் உயிருடன் இல்லாத பட்சத்தில் அந்த சாட்சி கேள்விப்பட்டிருக்காங்கல்ல அவருடைய கையெழுத்தை அடையாளம் காட்டக்கூடிய நபர் ஒருவரை சாட்சியாக விசாரித்து இந்த உயிரை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்று உயிரில் கண்ட சாட்சிகளில் ஒருவரை நீதிமன்றத்தில் சாட்சியாக நிரூபித்து உயிரை நிரூபிக்கணும். ஒருவேளை சாட்சிகள் இறந்து விட்டால் இவருடைய அந்த சாட்சிகளுடைய கையெழுத்தை அடையாளம் கண்ட தெரிந்த ஒருவரை சாட்சியாக நிரூபித்து உயிரை சாட்சியாக விசாரித்து உயிரை நிரூபிக்கணும். இந்த நான் சொன்ன இந்த கருத்தை இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன செல்வ சுப்பிரமணியன் வெர்சஸ் சுப்புரத்தினம் 2015 லா வீக்லி பேஜ் நம்பர் 7 என்ற வழக்கில் வந்து தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த தீர்ப்பு தேதி வந்து 25/3/2015. மொத்தத்தில் 3 வழக்கு பார்த்துருக்குறோம். ஒரு வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எஸ்ஆர் ஸ்ரீனிவாசா வெர்சஸ் பத்ம வாத்தம்மா 2010 எஸ்எஸ்சி பேஜ் நம்பர் 274. இன்னொரு தீர்ப்பு என்ன பார்த்துருக்கோம், சென்னை ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு ஜானகி தேவி வெர்சஸ் ஆர் வசந்தி மற்றும் பலர் 2005 லா வீக்லி பேஜ் நம்பர் 455. அதே மாதிரி இன்னொரு தீர்ப்பு சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு பார்த்துருக்கோம், கற்பகம் வெர்சஸ் இ புருஷோத்தமன் மற்றும் இருவர் 2010 லா வீக்லி 282. அதே போல் சென்னை ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு செல்வ சுப்பிரமணியன் வெர்சஸ் சுப்புரத்தினம் 2015 லா வீக்லி 7. இந்த 4 தீர்ப்புமே உயில்னா என்ன, அந்த உயில் வந்து எப்படி நிரூபிக்கப்பட வேண்டும், எந்த மாதிரி சூழ்நிலையில் பதிவு செய்த உயில் உண்மையானது என்று அனுமானிக்க வேண்டும், இந்த உயில் கண்ட சாட்சிகள் இறந்துவிட்டால் எப்படி வந்து உயிலை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த 4 வழக்குகளையும் ரொம்ப விளக்கமாக டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புகளை வந்து படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக்கும் போட்டுக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு நடைமுறை வாழ்வில் பயன்படக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சட்ட தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.